You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தாலே மீண்டும் கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். நாமும் அவரோடு கூட பேசும் பொழுது உண்மையாகவே ஒரு பரிபூர்ணமான ஆசுவாசத்தை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் நம்முடைய தேவன். குறிப்பாக நம்முடைய தேவைகள் என்ன என்று பார்க்கும்போது அநேக தேவைகள் நமக்கு இருக்கிறது, உண்மைதான். ஆனால் மனிதருடைய வாழ்க்கையில் அடிப்படை தேவை என்பது சிலது உண்டு. அது சரீரப்பிரகாரமான தேவைகளாக இருக்கலாம், ஆவிக்குரிய தேவைகளாக இருக்கலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலாவது பசிக்கு ஆகாரம் தேவை, தாகத்திற்கு தண்ணீர் தேவை, நம்முடைய செலவுகளுக்கு பணம் தேவை, அதே நேரத்தில் நம்முடைய சரத்தில் ஒரு பேலன் தேவை. இப்படி பலவிதமான தேவை மனிதர்களுக்கு உண்டு. ஆனால் இந்த தேவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் சந்திக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதத்திலே பார்க்க முடிகிறது. குறிப்பாக பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷம் 11:11 வாசிக்கும் பொழுது, ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை போய் கேட்கிறார், குறிப்பாக அப்பத்தை கேட்டால் அப்பத்திற்கு பதிலாக தகப்பன் கல்லை கொடுக்க மாட்டார், மீனை கேட்கும்போது பாம்பை கொடுக்க மாட்டார், முட்டையை கேட்கும்போது தேலை கொடுக்க மாட்டார். தன் பிள்ளைகளை எதை கேட்கிறார்களோ அதை கொடுக்கிறது போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பசிக்கு தேவையான ஆகாரத்தை அவர் கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆவிக்குரிய ஆகாரம் என்று சொல்லுகிற வார்த்தை என்கின்ற ஆகாரத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், யோவான் எழுதின அந்த சுவிசேஷ பகுதியிலே, ஜனங்கள் தூரத்திலிருந்து வருகிறதை ஆண்டவர் பார்த்தவுடனே இங்கே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்கள் புசிக்கிறதற்கு ஆகாரம் எங்கே கொள்ளலாம் என்று கேட்கிறார். அவர்களுக்கு புசிக்கிறதற்கு ஆகாரம் எங்கே கொள்ளலாம், இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், தமிழத்தில் வருகிறதான அந்த ஜனங்கள் பசியாக இருக்கக்கூடாது, அவர்கள் புசிப்பதற்கு எதையாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆகவே பரிசுத்த யோவான் 6:11 இவள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று அவர் கேட்கிறதாக பார்க்கிறோம். ஆண்டவர் பேசுகிறார், இவர்கள் வருகிறார்கள். வசனத்தை நாம் பார்க்கிறோம், இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷர்களோடு கூட உட்கார்ந்தார். அப்போது யூதருடைய பண்டிகை ஆகிய பஸ்கா பண்டிகை இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம். இன்னும் இயேசு கிட்ட வரல, அவங்க தூரமாகவே இருக்காங்க. தூரத்திலிருந்து அவர்கள் வரும்பொழுதே அவர்கள் தேவை என்ன என்பதை தேவன் உணர்கிறார். அவர்களுக்கு என்ன கொடுக்கணும்ட்டு ஆண்டவருக்கு நல்லா தெரியுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவர்கிட்ட வரும்போதே என் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன தேவைன்ட்டு ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அவர்கள் புசிப்பதற்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்கிறதாக வசனத்திலே வாசிக்கணும். பிரியமான தேவடி பிள்ளையே, தூரத்திலிருந்து வரும்போதே அவர்களுக்கு புசிக்க அப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற நேரத்தில், நீ ஆண்டவரை நோக்கி வருகிற நேரத்தில் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் உன் தேவை என்ன என்பது. ஆகவே நம்முடைய ஆண்டவரிடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்றதான விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. தகப்பிடத்தில் போய் மகன் அப்பத்தை கேட்கும்போது கல்லை கொடுக்க மாட்டான், மீனை கேட்கும்போது பாம்பை கொடுக்க மாட்டார், அல்லது முட்டையை கேட்கும்போது தேலை கொடுக்க மாட்டார் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஓமையை அங்கே சொல்லுகிறதாக பார்க்கிறோம். நீங்கள் எதை வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அதை கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அடுத்தபடியாக பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 7:37-38 பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய பெண்ணிடத்துல தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தாகமாய் இருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர். இப்போது அந்த சமாரியா பெண்ணிடத்திலே போய் தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையில, அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும்போது, நான் ஒரு நாளும் இந்த குளத்தை இந்த இடத்துல வந்து இந்த தண்ணீரை மொண்டு கொள்ளாத பிடிக்கு எனக்கு அந்த தாகத்திற்கு தாரும் என்று இயேசுவிடத்தில் கேட்கிறதாக பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, என் ஆண்டவராகிய தேவன்
உன் ஆத்தும தாகத்தை தீர்க்கிறவராயிருக்கிறார், உன் ஆத்தும பசியை தீர்க்கிறவராயிருக்கிறார், உன் ஆத்தும தாகத்தை தீர்க்கிறவராயிருக்கிறார். தாகமாயிருக்கிறவடு என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்ற வேத வசனத்தின்படி அவரிடத்தில் தாகம் தீர்க்கிற பானம் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உனக்கு பசிக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, உன் தாகத்திற்கு தண்ணீரை கொடுக்கிறவர், ஆத்மீக தண்ணீரை கொடுக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். மூன்றாவதாக பார்க்கும்போது எளியவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உலகத்தின் தேவைகளை தானே ஆகாரம், தண்ணீர், ஐஸ்வர்யம், பணம் தேவைப்படுது. பணம் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது, உண்மைதான். அப்போ ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் மகிமையிலே நிறைவு அடைவார் என்ற வேத வசனத்தின்படி நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர் அவர்தான். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே நமக்கு எளியவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர், தாகமுள்ளவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறவர், எளியவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்போ இந்த ஐஸ்வர்யம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் வேதத்திலே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் நன்றாய் கவனிங்க. 1 தீமோத்தேயு 6:17 பாருங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், தாங்கள் அனுபவிக்கிறதற்கு, நன்றாய் கவனிங்க, தாங்கள் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? எளியவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் உண்மைதான். அவர் நமக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை எப்படி கொடுக்கிறாராம்? ஏதோ கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அதை விசுவாசிக்கணும். தேவனாகிய கர்த்தர் எப்படி கொடுக்கிறார் என்று சொன்னால், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். நன்றாய் கவனிங்க, சம்பூர்ணமாய் ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கிறவர். காரணம் என்னன்னு கேட்டா, ஐஸ்வர்யவான்களாய் நாம் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வசனத்தின்படி பார்த்தா அவர் தரித்திரரானாராம். நாம் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கும்படி அவர் தரித்திரரானார் என்று வசனத்தில் வாசிக்கின்றோம். இங்கே சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். பிரியமான தேவ பிள்ளையே, நீ விசுவாசிப்பாயா? ஒருவேளை உன்னுடைய வீட்டிலே குறைவுகள் காணப்படலாம், பணக்குறைவுகள், பற்றாக்குறைவுகள் காணப்படலாம். குறைவுகளை நிறைவாக்குறவர் தானே நம்முடைய தேவன், உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் அல்ல அவர் அல்லவா? ஒருவேளை வறுமையிலே நீ வாடிக்கொண்டிருக்கலாம், எனக்கு வசதி இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். உன் தேவைகளை சந்திக்கிறவர் நம்முடைய தேவன், உன் பசிக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன், உன் தாகத்திற்கு தண்ணீரை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன், எளியவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். அந்த ஐஸ்வர்யம் கூட எப்படி கொடுக்கிறாராம்? சகலவித நன்மைகளையும் அனுபவிக்கிறதற்கு சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல், அது மேலேயே நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். உனக்கு ஆண்டவர் சம்பூர்ணமா கொடுக்கணும்னு விரும்புறாரு. விசுவாசிப்பையா? சம்பூர்ணமா நீ இருக்கணும், நீ திருப்தி அடையணும்ன்ட்டு தான் ஆண்டவருடைய விருப்பம். அப்படியாய் தேவன் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார் நம்முடைய தேவன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர், உமக்கு நன்றி. எங்கள் பசிக்கு ஆகாரத்தை, எங்கள் தாகத்திற்கு ஜீவ தண்ணீரை, எங்கள் எளிமையான சூழ்நிலையிலே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், பலவீனமான நாட்களில் பலனை கொடுக்கும், சாபமான நேரத்திலே ஆசுவாத்தை கொடுக்கும். நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். நாங்கள் அந்த ஆசுவாத்தை பெற்றுக்கொண்டு எப்போதும் உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம், எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.